பல நன்மைகளை அளித்தரும் பழக்கொட்டை என்ன பயன் தெரியுமா? பழங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம விரும்பி சாப்பிட்றது வழக்கம். ஆனால் இந்த பழங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதனுடைய வித்துக்கள், அதாவது கொட்டைகளை நம்ம சாப்பிட்றது கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் பழங்கள் விட பழங்களுடைய வித்துக்கள் அதிக மருத்துவ குணம் இருக்குது. இப்படி நன்மைகள் கொட்டி கிடைக்கக்கூடிய பழத்தில் ஒன்று தான் பழக்கொட்டை. இதை சாப்பிட்றதுனால உடம்புல என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பழக்கொட்டையில் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த பழக்கொட்டையில் கொழுப்பு சத்துக்கள் குறைவாக தான் இருக்குது. இந்த உணவாக எடுத்துக்கிறப்போ சரும அழகுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொட்டைகளை குழம்பு, கூட்டு, கூழ்மா, பொரியல் அப்படின்னு எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ஆவியில் அவற்றும் சாப்பிடலாம், நெருப்பில் சுட்டும் சாப்பிடலாம். பெண்கள் இருக்கக்கூடிய அனிமியா பிரச்சனையை இந்த பழக்கொட்டைகள் சாப்பிடும்போது அவங்கள அண்டாது. இதில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்கிறதுனால முக சுருக்கம் இல்லாமல் போகும். இது சருமத்தை கவசம் போல பாதுகாக்கும், தலைமுடி வளர்ச்சிக்கும் பங்களிக்கும். காய வச்சு பவுடராக அரைச்சிக்கணும். இந்த பவுடரோட கொஞ்சம் பயத்தமாவு, கொஞ்சம் வெந்தயத்தூள், இதெல்லாமே நல்லெண்ணையோடு சேர்த்து குழச்சிக்கணும். இதை தலையில் பூசி 15 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சா அரிப்பு நீங்கி முடி கொட்டுறது நிற்கும், முடி வளர ஆரம்பிக்கும். ஆண்களுக்கு இந்த பழக்கொட்டைகளை சமைச்சு கொடுத்தா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.